Happy morning students, a warm welcome from Sheba Group of School online class. Hope that you are all fit and fine at home. Today our subject is English. Are you ready for the class children? Students, today our subject is English. Now we are going to learn a supplementary, the great cooking contest. Periya samayal seira poti. Okay students, the character in the lesson are Gayatri. Gayatri is mom, school head. The school head is going to be the judge for the contest. Let us move on to the lesson children. Gayatri was a cute girl studying in third standard like you all. She liked to cook and make crafts. She helped her mother in the kitchen, but she was not allowed to go near the stove. Gayatri vandu oru cute girl. Third standard padikira cute girl. Ungala mari third standard padikira oru cute girl. Gayatri ku cook pandrathukku romba pidikum. Adhe mari crafts seiyadhukku romba pidikum. Gayatri avanga mummy kuda kitchen la poi cook pandrathukku help panva. Ana she was not allowed to go near the stove. Stove pakkathula mattum avanga amma vidave mattaanga. One day her school posted a note with the name The Great Cooking Contest. ஒரு நாள் அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு போட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க, த கிரேட் குக்கிங் கான்டெஸ்ட். அப்படின்னா மிஸ் என்ன சொன்னலாமா, பெரிய சமையல் செய்கிற போட்டி. த சில்ட்ரன் வார் ஆஸ் டு குக் வித்தவுட் யூஸிங் ஃபயர். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் காயத்ரிஸ் கிளாஸ் டுக் பார்ட் இன் த கான்டெஸ்ட். சில்ட்ரன் வந்து ஆனால் என்ன சொன்னாங்க, நெருப்பு இல்லாமல் குக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்டவ் வச்சு சமைக்கக்கூடாது. தென் காயத்ரிஸ் கிளாஸ்மேட்ஸ் ஆல் டுக் பார்ட் இன் த கான்டெஸ்ட். ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த ஸ்கூல், காயத்ரி டோல்ட் ஹர் மதர் அபவுட் த கான்டெஸ்ட் அண்ட் ஷி வாண்டட் நீடட் த ஹெல்ப் ஃப்ரம் ஹர் மதர். ஹர் மதர் டோல்ட் காயத்ரி யூ மேக் அ ஃப்ரூட் சாலட், பட் Gayatri was not satisfied with it. Gayatri told her mother, "No, mummy, a fruit salad will not make me win the contest." Then Gayatri's mother told, "Then you make a aval laddu. It is very easy to make. At the same time, it is tasty also." Gayatri school lande veetukku vara, veetukku vanda odana amma mummy kitta indha great cooking contest patti இன்ஃபார்ம் பண்ணுறா. அப்போ அவங்க மம்மிக்கிட்ட ஒரு கேட்குறா, மம்மி என்னம்மா செய்யலாம் அப்படின்னு கேட்குறா. அப்போ காயத்ரிஸ் மம்மி சொல்கிறாங்க, ஃப்ரூட் சாலட் வேணா செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காயத்ரி சொல்கிறா, நோ மம்மி, அந்த ஃப்ரூட் சாலட் வந்து என்ன கான்டெஸ்ட்டில் வின் பண்ண வைக்காது, வேறு என்ன நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு காயத்ரி அவங்க மம்மிக்கிட்ட சொல்கிறா. அப்போ அவங்க மம்மி சொல்கிறாங்க, அப்போனா நீ அவல் லட்டு பண்ணு, அது ஈஸியானதும் அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படின்னு அவங்க மம்மி சொல்கிறாங்க. தென் காயத்ரி லேர்ன்ட் ஹவு டு மேக் அவல் லட்டு ஃப்ரம் ஹர் மதர். அவங்க அம்மிக்கிட்டேருந்து எப்படி அவல் லட்டு செய்கிறதுன்னு காயத்ரி கற்றுக்கிறா. தென் த கான்டெஸ்ட் டே கேம். எவ்ரி ஒன் வேர் பிஸி வித் த டிஷ்ஷஸ் வாட் தே ஆர் மேக்கிங். அந்த கான்டெஸ்ட் நாள் வந்துடுது, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பிஸியாக அவங்க டிஷ்ஷஸ்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் காய்கறி கட் பண்ணுறாங்க, சில பேர் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறாங்க, எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பட் காயத்ரி டிட் நாட் பேனிக், ஷீ டுக் அ டைம் டு ஸ்டார்ட். ஆனால் காயத்ரி என்ன பண்ண, பதறவே இல்லை, மெதுவாக அவளோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறா. ஷீ டுக் அ கப் ஆஃப் அவல் அண்ட் சோக்ட் இட் இன் வாட்டர். Then she added nuts and honey and mixed it well and rolled them into 8 laddus. என்ன பண்ணுறா காயத்ரி, ஒரு கப்பில் அவல் எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல அதில் தண்ணி, அந்த அவலை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறா, நட்ஸ், ட்ரை நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஹனி, தேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் உருண்டை பிடிக்கிறா. எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி எத்தனை லட்டூஸ் பண்ணுறா, 8 லட்டூஸ். ஓகே
the children. See, Gayatri made 8 our laddus like this. See, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. She made 8 our laddus. Gayatri's name was called. Gayatri came running with the aval laddu and she has came running. The aval laddu fell on the ground and all her aval laddu crushed. Gayatri yet aval laddu senji mudichutte ukkandirukkumbodhu Gayatri oda name koopidranga. Gayatri aval laddu eduthukitte odi pora. Odi pogumbodhu enna pandra, keela vilundra. கீழே விழுந்த உடனே அவள் லட்டுலாம் என்ன ஆயிடுச்சு, குட்டி குட்டி பீசஸா க்ரஷ் ஆயிடுச்சு. த அவள் லட்டு க்ரஷ் லைக் திஸ். ஓகே சில்ட்ரன், ஹஸ் காயத்ரிஸ் அவள் லட்டு க்ரஷ்ட். காயத்ரி பிகேம் வெரி சேட் அண்ட் ஷி டுக் இட் டு த ஸ்கூல் ஹெட். த ஸ்கூல் ஹெட் டேஸ்டட் இட், tasted the crushed laddus and said to Gayatri, your aval boondi is really very tasty. Enna panda avaru odanja odana Gayatri romba sad aayittu andha crushed pana laddus eduthu poi school head kitta eduthu poi kudukra. School head enna pandraru adha taste pannittu enna solraru, your aval boondi is very tasty, unnoda aval boondi romba tasty a irukku appdinu solraru. Next, the time for announcement of the winner comes and the school head announces the winner. That has Gayatri of 3rd standard is the winner. Gayatri became very happy. Enna pandraru head enna pandraru announce panna poraru. Winner yaaru nu announce panna poraru. Announce panumbodhu yaar pera solraru, Gayatri of 3rd standard is the winner nu solraru. அதை கேட்ட உடனே காயத்ரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். ஸ்டூடெண்ட்ஸ் டேக் யோர் இங்கிலீஷ் டேர்ம் புக், செகண்ட் டேர்ம் புக், பேஜ் நம்பர் 97. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். ஹாவ் டு சி த பிக்சர் அண்ட் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். சி த ஆப்ஷன்ஸ் ஃபார் யூ ஆர் நட்ஸ், வாட்டர். வாட் இஸ் இஸ் மா? எஸ், தீஸ் ஆர் நட்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு சர்க்கிள் நட்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர், see what is this? The options given here for you are sugar, honey. What is this? Yes, this is a bottle of honey. So we are going to circle honey. Okay students, next, tick the correct picture and filling the blanks. Have to tick the correct picture and filling the blanks. Okay students, see the pictures are given here and you have to write the correct word also here. First, dash prepared without fire. What ma? Fruit salads. Fruit salads prepared without fire. Second, her mom taught how to prepare. What did Gayatri's mom teach her ma? Yes, aval laddu. So her mom taught how to prepare aval laddu. Next we are going to learn a poem at the grocery store. At the grocery store, page number 86. At the grocery store na nama malliga kadaila, malliga kadaila. Okay va? At the grocery store, at the grocery store find everything you need and more. மல்லிகை கடையில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். சாஃப்ரான் அண்ட் சின்னமன் ஆர் நாட் வெரி காமன். கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட், ஈட் தம் வித்தவுட் எ டவுட். சாஃப்ரான் அண்ட் சின்னமன், குங்குமப்பூவு, லவங்கப்பட்டை, அதெல்லாம் ரொம்ப காமனாக கிடையாது, காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட், ஈட் தம் வித்தவுட் எ டவுட். தானியங்களையும் முளைக்கட்டின பயிரிங்களையும் நம்ம சாப்பிடலாம், அதுக்கு சந்தேகமே வேண்டாம், நம்ம அதை எவ்வளோ விடனா சாப்பிடலாம். ஆல்மண்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் ஷேர் தம் வித் மேட்ஸ். பாதாமியும் பேரிச்சம்பழத்தையும்
namba mates kuda share panni saapidalam. Milk and oil can't pack them with the foil. பாலும் எண்ணெயும் நம்ம ஃபாயில் வச்சு என்ன பண்ண முடியாது, பேக் பண்ண முடியாது. ஃபாயில் வந்து தின் மெட்டல் ஷீட். நவ் கெட் தீஸ் டு யர் டோர் ஃப்ரம் த க்ரோசரி ஸ்டோர். இது எல்லாத்தையும் நம்ம எங்கேருந்து வாங்க முடியும், ஒரு க்ரோசரி ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக முடியும். Students, now we are going to learn English 2. In English 2, we are going to learn singular and plural. Singular and plural. Singular na enaduma? Singular means it refers to one noun. Plural means it refers to more than one noun. Singular na just unne unne. Plural na nareya unnukku mele. Okay, va? Now, X. S, 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 O, S, H, C, H, Z. If the singular noun ends with these letters, then we are going to add ES to make it a plural noun. X, S, 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 O, S, H, C, H, Z. இந்த லெட்டர்ஸில் நம்மளோட சிங்குலர் நவுன் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணோம், அந்த சிங்குலர் நவுனோட இஎஸ் ஆட் பண்ணால் அது ப்ளூரல் நவுனாக ஆகிடும். இஃப் த வேர்ட் என்ஸ் வித் ஒய், வி ஆர் கோயிங் டு ஆட் ஐஇஎஸ். இஃப் த சிங்குலர் நவுன் இஸ் கோயிங் டு எண்ட் வித் எஃப், எஃப்இ, வி ஆர் கோயிங் டு ஆட் பிஇஎஸ் டு மேக் இட் அ ப்ளூரல் நவுன். Students, take page number 22 in your grammar book. Complete the table. See, you are going to complete the table. Some singular noun are given here. Some plural noun are given here. Now we are going to write singular and plural. Okay, ma? A, school, schools. We have just added S to make it a plural. Pencils, we have to take away yes and write as pencil to make it a singular. Dish, we are adding es to make it a plural. Dishes. Has the word has ended with sh, we have added es. Okay students, dish, dishes. D, brushes. The plural has ended with es, so we are going to write the singular as brush. E, ladies. The singular is lady, lady, ladies. F, wolf, wolves. As it has ended with f, we are adding ves. Wolves, wolf, wolves. G, lorries. So as the plural has ended with es, we are going to write it as lorry, singular as lorry, lorry, lorries. H, brush, brushes. As the word has ended with sh, we have added es. I have written as brushes. Brush, brushes. I, buzzes. The word has ended with es, so we are going to write it as buzz. B U Z Z, buzz. Knife, knives. The word has ended with fe, so we are going to write it as knives. Okay children, take page number 22. Choose the correct words from the brackets and rewrite these sentences. A, the, where, interesting, the, in the brackets options are story, stories. Now we are going to select the correct word and write. Ok
to students. The stories were interesting. The stories were interesting. B. The lady had two. What, ma? The options here are knives. As it is two, it is in plural. So we are going to select knives. The lady had two knives. Okay, children. Students, in this class we have learned a supplementary, a poem, and in grammar part we have learned singular and plural. Hope you all understood. Thank you, children. Meet you all in the next class.